ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட தேவையான அளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு அதை கூட சேர்த்துக்கிறேன். இது கூட ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வேகிறதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அஞ்சாறு சின்ன வெங்காயம், மூணு தக்காளி, ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாலாம் வதங்கணும்னா இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இது கூடவே வேணும்னா உங்களுக்கு வெந்தயத்தை பொடிச்சு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடியானதும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.